Hi friends, this is Nivita. In the video, 12th standard chemistry, chemistry in everyday life, page number 274, drug-target interaction. So, on the topic da pakaparo, admatulla enzymes as a drug target. So, in the topic of pakaparo, chiringla. So, first, drug-target interaction in arthum. But drug abdingarada namma vandu or chemical substance. So, adu vandu லைக் ஏதோ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம அந்த ட்ரக் எடுத்துப்போம். ஸோ அது மூலமா வந்து நமக்கு அந்த உடம்பு வந்து கொஞ்சம் சரியாயிடும் அப்படிங்கிறது. ஸோ ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷன் என்ன அர்த்தம், டார்கெட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ட்ரக் வந்து சும்மாலாம் இருக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கணும் ஓகேவா. ஸோ அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து என்சைம் ஓகேவா. ஸோ என்சைமில் ஆக்டிவ் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவ் சென்டரில் கரெக்டாக இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ட்ரக் வந்து சேர்ந்தா மட்டும்தான், அதாவது இதோட ஷேப்புக்கு இந்த ட்ரக் வந்து இருந்தால் மட்டும்தான் இது என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ட் பண்ணி எனக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். என்சைம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கேட்டலிஸ்ட், கேட்டலிஸ்ட்னா என்னது, அந்த ரியாக்ஷன் வந்து வேகப்படுத்துறது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேரோ அமினோ பென்சோயிக் ஆசிட் தான் இது. ஸோ இது வந்து என்னவா மாறியிருக்கு, சல்ஃபனில் அமீன் அப்படின்னா மாறியிருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலி ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷனாக, இது வந்து ட்ரக்கு இது வந்து சேருது இல்லையா, அதை தான் நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டும் இன்ட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் சரியா. இப்போ பயோகெமிக்கல் ப்ராசஸ்லாம், நம்ம உடம்புல என்னென்ன பயோகெமிக்கல் ப்ராசஸ்லாம் நடக்குது. பயோகெமிக்கல்னா உயிரினத்தில் கெமிக்கல் ப்ராசஸ் என்னெல்லாம் நடக்குதுன்னா மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்னது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எனர்ஜியாக எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது செல் சிக்னலிங். செல் சிக்னலிங்னா இப்போ நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு யாரும் நமக்கு தொடுறாங்க அப்படின்னா நமக்கு தெரியுது கரெக்டாக. ஸோ அந்த ஒவ்வொரு செல்லுக்கு இடையில வந்து அந்த சிக்னல்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து ஏதோ ஒன்று என்சைம்ஸ் இது செக்ரெட் ஆகிறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே. ஸோ அப்போ அந்த செல்ஸ் பயோகெமிக்கல் ப்ராசஸில் மெட்டபாலிசம், செல் சிக்னலிங் இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம் ஓகே. ஸோ ஒரு நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ருட்டீன் ப்ராசஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகலாம், எதனால், ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசமோ ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து அதிகமாக சுரக்கிறதுனாலையோ இப்படிப்பட்ட அந்த ஒரு ருட்டீனாக இருக்கிற ப்ராசஸ் அந்த மெட்டபாலிசம் அந்த செல் சிக்னலிங் வந்து தடைப்படலாம். ஸோ இப்படிப்பட்ட இதெல்லாமே சரிப்படுத்துறதுக்காக தான் நம்ம என்ன எடுத்துப்போம், மெடிசன்ஸ் எடுத்துப்போம். எதுக்காக, அந்த நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி நடக்கணுங்கிறதுக்காக மெடிசன் எடுத்துப்போம். ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த பயோமாலிகுல்ஸ் லைக் ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ் இது கூடலாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அதுதான் என்னது, இந்த ப்ரோட்டீன்ஸ் லிப்பிட்ஸ் தான் வந்து நம்ம பாடி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இப்போ இன்னொன்று நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டீனே வந்து மூணு ஃபங்க்ஷன் பண்ணும். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட்டாக இருக்கும். கேட்டலிஸ்ட்னா என்னது, அதிகப்படுத்துறது, அது என்னென்னா என்சைம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டமில் வந்து இருக்கிற ப்ரோட்டீன் என்ன அப்படின்னா ரிசெப்டார் ஓகே. அடுத்தது கேரி போலார் மாலிகுல்ஸ் அக்ராஸ் த மெம்பரேன்ஸ். மெம்பரேன்ஸை தாண்டி அந்த போலார் மாலிகுல்ஸ்னு அந்த வாட்டர் அதெல்லாமே கொண்டு போகிறது வந்து நம்ம கேரியர் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து மூணு வகையான வேலை செய்யுது. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ப்ரோட்டீன்ஸ் விச் ஆக்ட் அஸ் அ பயோ கேட்டலிஸ்ட், பயோ கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் ஆகிறது என்னது என்சைம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து முக்கியமாக இருக்கிறது என்னது ரிசெப்டார் ஓகே. இப்போ என்ன செய்யும் அப்படின்னா இந்த ட்ரக் வந்து இந்த மாலிகுல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அதோட நார்மல் பயோகெமிக்கல் ரியாக்ஷனை வந்து மாடிஃபை பண்ணும் ஓகே. புரியுதா, நம்ம அனுப்புகிற அந்த ட்ரக் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக் வந்து இந்த ப்ரோட்டீன் கூட சேர்ந்து ஒன்று அந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை வந்து மாற்றும் ஓகேவா. அது என்ன பண்ணுதோ அந்த வேலையை வந்து மாற்றும், அல்லது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சப்ரஸ் பண்ணும், சர்டன் ரிசெப்டாரை வந்து சப்ரஸ் பண்ணும். இது இந்த மாதிரி பண்ணாத, இப்போ வந்து இப்போ நிறைய பாக்டீரியாலாம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ யாரோட உடம்புக்குள்ளே நிறைய பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த பாக்டீரியா வளர்றதுக்கு அப்படின்றதுக்காக ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீ கொடுக்காத அப்படின்னு வந்து இந்த ட்ரக் வந்து இந்த ப்ரோட்டீன் கிட்டலாம் சொல்லும். ஸோ அப்படி தான் இந்த ட்ரக் வந்து வேலை செய்யுது. ஒன்று அதை சப்ரஸ் பண்ணுது, நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லுது, அல்லது அந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை மாற்றுது. ஸோ இதுதான் வந்து ட்ரக் பண்ணும். புரியுதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்துட்டு அந்த இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா காஃபி கூட ஒரு டைப் ஆஃப் ட்ரக் தான், பிகாஸ் அதில் வந்து அந்த மூளையை வந்து டக்குன்னு சுறுசுறுப்பாக்குற அந்த ஒரு விஷயம் இருக்குது ஓகேவா. நம்ம தூங்கணும்னு நினைப்போம், காஃபி குடித்தோடனே நான் நமக்கு நல்ல முழிப்பு வந்துடும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுது, அந்த ட்ரக் வந்து
எதுவும் நம்ம ஆக்ஷன் பண்ணதில் ஒன்று அதை என்ன பண்ணியிருக்கணும், அந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை மாடிஃபை பண்ணியிருக்கணும், அல்லது ஸ்டிமுலேட்டோ அல்லது சப்ரஸோ ஏதோ ஒரு ரிசப்டரை வந்து சப்ரஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, ட்ரக் வந்து என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்சைம்ஸ் எஸ் ட்ரக் டார்கெட். ஒரு என்சைம்க்கு வந்து ஒரு ட்ரக் டார்கெட்டாக இருக்குது, இதுதான் என்சைம். இந்த என்சைம் தான் வந்து ஒரு ட்ரக் வருது அப்படின்னா இதோட டார்கெட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப அது எப்படிலாம் வந்து வேலை செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்சைம்ஸ்னால் என்ன அப்படின்றது மட்டும் மறந்துடாதீங்க. என்சைம்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு கேட்டலிஸ்ட். ஓகேவா, ஸோ இதில் எல்லா லிவிங் திங்ஸ் இல்லை எல்லா லிவிங் சிஸ்டம்ஸ்லேயும் வந்து பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த ரியாக்ஷன் எல்லாம் வேகப்படுத்துறது என்னென்னா என்சைம்ஸ். இப்போ நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்றீங்க, ஆப்பிள் சாப்பிட்டு அது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகலைன்னா என்ன ஆகும், 2 இயர்ஸ் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்க முடியுமா, இருக்க முடியாதுல்ல. ஸோ அதெல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணுங்கிறதுக்காக தான் என்ன இருக்குன்னா என்சைம்ஸ் இதெல்லாமே இருக்குது. இது இந்த எல்லாமே என்சைம்ஸ் ஆக்ஷன் எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக இருக்குது. இஃப் த நார்மல் என்சைம் ஆக்டிவிட்டி, இப்போது அந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை வந்து நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகிடும், கரெக்டாக. ஸோ இந்த பிரின்சிபல் தான் வந்து நிறையா பேத்தோஜன்ஸ், நிறைய கிருமிகளை வந்து கொள்றதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் தான் நம்ம நிறையா படிச்சிருப்போம். இந்த சப்ஸ்டேட் வந்து அந்த ஆக்டிவ் சென்டர் ஆஃப் த என்சை ஆக்டிவ் சென்டர் ஆஃப் த என்சைம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நமக்கு வர அந்த சப்ஸ்டேட் மாலிக்குல் என்ன செய்யும் அப்படின்னா பைண்ட் ஆகிக்கும். இது கூட எப்படி பைண்ட் ஆகிக்கும் அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் மூலியமாகவோ அல்லது வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் மூலியமாகவோ. இதுதானே சப்ஸ்டேட்டு. இந்த சப்ஸ்டேட் என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து பைண்ட் ஆகுது. எப்படி? பை ஹைட்ரஜன் பாண்டிங் மூலியமாகவோ அல்லது வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் மூலியமாகவோ. ஸோ அப்போ எனக்கு இன்ட்ராக்ட் ஆகும்போது இதில் இருக்கிற அமினோ ஆசிடும் இதில் இருக்கிற அமினோ ஆசிடும் எனக்கு சேரும். ஓகேவா, எனக்கு இன்ட்ராக்ஷன் எப்படி நடக்கும், பிட்வீன் த அமினோ ஆசிட் ப்ரெசென்ட் இந்த ஆக்டிவ் சைட் அந்த சப்ஸ்டேட்டுக்கு இடையில இதுவாகும். ஸோ என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனில் சப்ஸ்டேட் அப்படிங்கிறது என்னது, ஒரு சப்ஸ்டேட் மாலிக்குல் வந்து இந்த என்சைம் மேலே வந்து வரும். ஸோ வரும்போது அதுக்கு இடையில வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகி எனக்கு ரியாக்ஷன் நடக்கும். இதுதான் பேசிக்காக, கரெக்டாக. ஸோ இப்போ ட்ரக் ட்ரக் என்ன செய்யும் இதில், ஓகே இதெல்லாமே நார்மல் ஃபங்க்ஷனிங் அதே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா இப்போ இதுதான் என்சைம்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இது வந்து சப்ஸ்டேட், ஆக்சுவலி இதில் வர வேண்டிய சப்ஸ்டேட் வந்து இதுதான். ஓகே, இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது வந்து இதே ஷேப்பில் இருக்குல்ல, ஆனால் இந்த ட்ரக்கு தான் ஆரஞ்சு கலரில் இருக்குது. நான் இப்போ நம்ம வெளியிலேருந்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த ட்ரக் தான் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ இது வந்து இது போய் இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது போய் இன்ட்ராக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரக்கு போய் அதில் இன்ட்ராக்ட் ஆகி அது என்ன தான் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நான் கொடுக்குற ட்ரக் வந்து ஆன்டிபயோட்டிக் சல்ஃபெனிலமைன். ஓகேவா, இங்கே ஏற்கனவே அதில் சேர வேண்டிய சப்ஸ்டேட் என்னென்னா பாரா அமினோ பென் சோயிக் ஆசிட். ஸோ PABA, ஓகேவா, PABA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்சைம் என்ன அப்படின்னா டைஹைட்ரோத்தைரோயிட் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இதுதான் நம்ம உடம்புல இருக்கிறது. இப்போ இதுதான் ஆக்சுவலி செய்யணும், நான் இந்த ட்ரகை கொடுக்குறேன், இதுதான் என்சைம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது ஒரு சில பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து இந்த என்சைம் தேவைப்படுது, ஓகேவா. ஸோ இந்த என்சைம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, PABA இருக்குல்ல அதை வந்து ஃபோலிக் ஆசிடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஃபோலிக் ஆசிடாக மாற்றினா மட்டும்தான் அது வந்துட்டு அது டெஃபிஷியன்சியாக இருந்தது, அந்த ஃபோலிக் ஆசிட் இல்லை அப்படின்னா அதோட க்ரோத் வந்து தடப்பட்டு போயிடும், சரியா. இப்போ யாரோட உடம்புலேயும் வந்து பாக்டீரியா இருக்குது அப்படின்னு வைங்களேன். ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு என்ன தேவைன்னா இது தேவை. எதுக்காக இது தேவை அப்படின்னா, இது போய் இது கூட இன்ட்ராக்ட் ஆகி எனக்கு ஃபாலிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணும். அந்த ஃபாலிக் ஆசிட் தான் இதோட க்ரோத்தை வந்து டிட்டர்மைன் பண்ணும், சரியா. அப்போ நம்ம கொடுக்குற ட்ரக்கு என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஸ்ட்ரக்சரலாகவே இதே மாதிரி சிமிலராக இருக்க இந்த ஆன்டிபயோட்டிக் சல்ஃபெனிலமைனை கொடுக்குறோம். ஸோ அப்போ அது என்ன இது, இந்த என்சைம் மேலே போய் அது வந்து உட்காந்துக்குது, உட்காந்துட்டு அது ஏந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ இதால் இதை வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுதான் வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ். இன்ஹிபிட்டர்ஸ்னால் தடை செய்கிறதுன்னு அர்த்தம். காம்படிட்டிவ்னா இதுவா அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யுது, இது வந்து டக்குன்னு உட்காந்துட்டு இந்த என்சைம் வந்து இது கூட ரியாக்ட் பண்ண விடாமல் தடுக்குது. ஹவ் பியூட்டிஃபுல், கரெக்ட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சல்ஃபெனிலமைனோட இது பாரா அமினோ பென்சோயிக் ஆசிட். ஸோ இந்த ஆக்ஷன் தான் இந்த பாராவில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில என்சைம்ஸில் வந்து
இப்போ நம்ம முன்னாடி வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம்ல. இப்போ செகண்ட் டைப் என்ன அப்படின்னா அலோஸ்டெரிக் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இது என்னென்னா இதுதான் என்சைமு, இதுதான் வந்து சப்ஸ்டேட் வந்து சேர்கிற அந்த ஒரு சைட்டு, இதுதான் வந்து சப்ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு அலோஸ்டெரிக் சைட் அப்படின்றது ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த அலோஸ்டெரிக் சைட்டில் நான் கொடுக்குற ட்ரக் என்ன செய்யும் அப்படின்னா இது போய் இருந்துக்கும். இது போய் இருந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்படி தானே இருக்குது, இதோட ஸ்ட்ரக்சர் இந்த ரெக்டாங்கிள் மாதிரி தானே இருக்குது, அது என்ன மாறிடுச்சுன்னா ட்ரையாங்கிள் மாதிரி மாறிடுச்சு. ஸோ அந்த என்சைமோட அந்த ஒரு சப்ஸ்டேட்டோட சைட்டோட இதையே வந்து மாற்றிடுது. அப்போ அது மூலியமாகவும் நம்ம வந்துட்டு நிறையா விஷயத்தை தடை பண்ணலாம் கரெக்டாக. இப்படி இருக்கிறது மட்டும்தான் இது கூட சேர முடியும். இப்போ இது சேர்ந்ததுனால இந்த ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு, அப்போ இதால் இது கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அதுதான் வந்து அலோஸ்டெரிக் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சில என்சைம்ஸ் வந்து இந்த இன்ஹிபிட்டர் மாலிகுல்ஸ் பைண்ட் டு டிஃப்ரெண்ட் பைண்டிங் சைட்டில் போய் பைண்ட் ஆகும், விச் காமன்லி ரெஃபர் டு அஸ் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இந்த பிளேஸை தான் நம்ம அலோஸ்டெரிக் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா காசஸ் ஏ சேஞ்ச் இந்த ஆக்டிவ் சைட் ஜாமெண்ட்ரி. அந்த ஆக்டிவ் சைட் இருக்கு இல்லையா, இதுதானே ஆக்டிவ் சைட்டு. இந்த ஆக்டிவ் சைட்டோட ஜாமெண்ட்ரியே வந்து சேஞ்ச் பண்ணிவிடும். ஓகே, ஆஸ் அ ரிசல்ட்னால இந்த சப்ஸ்டேட் கேனாட் பைண்ட் டு த என்சைம், அதனால் இந்த சப்ஸ்டேட்டால் இந்த என்சைம் கூட பைண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த டைப் ஆஃப் இன்ஹிபிட்டர்ஸ், இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் தடை செய்கிறது தானே. ஸோ இந்த டைப் ஆஃப் இன்ஹிபிட்டர் தான் நம்ம அலோஸ்டெரிக் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான டாபிக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.